அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எடிட் கிராமர் வீடியோ த்ரீ அதில் ஆர்டிகல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது கிளாஸஸ் லெ நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த்து சிபிஎஸ்சிக்கான ஒரு கிராமர் பார்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு அப்படின்னாலே என்னென்னு தெரியும் ஏ அண்ட் அண்டு தி இது மூணும் சேர்ந்தது தான் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஆர்டிக்கல்ஸை ஒன்று டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் இன்னொன்று இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம் ஸோ டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன டெஃபினைட்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக சொல்கிறது பேர் டெஃபினெட் ஆர்டிகல்ஸ் இன்டெஃபினைட்னா நம்மளால வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாதது இன்டெஃபினைட் ஆர்டிக்கல்ஸ் அப்படின்னு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஐ சோய மேன் அப்படின்னா நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் நான் ஒருத்தனை பார்த்தேன் அப்படின்னா யாராவது இருக்கும் அதை வந்து எக்ஸாக்டாக நான் சொல்ல இதே வந்து இன்னொரு சென்டென்ஸில் பாருங்கள் ஐசோ தி மேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் பிச்சுக்குங்களேன் ஐ சா தி மேனை நான் அந்த மனிதனை பார்த்தேன் அப்போ எக்ஸாக்டாக நான் ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்தேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்க்கும் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்க்கும் வர வித்தியாசம் ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து மேனுக்கு முன்னாடி ஏவும் இருக்கலாம் சம்டைம்ஸ் மேனுக்கு முன்னாடி தியும் இருக்கலாம் ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஏன் ஏவும் இருக்குது தியும் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொன்னால் அது தீ போடுங்க எக்ஸாக்டாக சொல்லலை அப்படின்னா ஏ அப்படின்னு போடுங்க அண்ட் உங்களுக்கே தெரியும் ஏஇ ஐஓயு லெட்டர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது அல்ஃபெட்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது அதோட ப்ரொனன்சேஷனையும் பார்க்கணும் அது வந்து உங்களுக்கு வீடியோவில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நெக்ஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கவுண்ட்டு அண்ட் நான் கவுண்ட்டு நவுன்ஸை பற்றி தெரியணும் நான் கா நவுன்ஸ்னா உங்களுக்கே தெரியும் நேம் ஆஃப் த பர்சன் பிளேஸ் ஆர் திங்ஸ் இதுதான் கவுண்ட் நவுனுன்னு அர்த்தம் ஸோ கவுண்ட் நவுன்னால் அந்த நவுனை நம்மளால் கவுண்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா அதை கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நவுன் வந்ததுன்னா நீங்கள் அதை வந்து சிங்குலராகவும் எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ் ஃப்ளூரலாகவும் எடுத்துக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம் நான் கவுண்ட் நவுன்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது இப்போ சேண்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வீ கே நாட் கவுண்ட் இட் ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும் நெக்ஸ்ட் இப்போ வந்து ரூல்ஸ் பார்த்துக்கலாம் ரூல்ஸ் நம்பர் ஒன் காமன் நவுன் காமன் நவுன்னா காமனாக சொல்கிறது எக்ஸாக்டாக சொல்வது கேர்ள் அப்படின்னா காமன் நவுன் அர்த்தம் இதுவே வந்து சீதா அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அர்த்தம் ஸோ ப்ராப்பர் நவுனா என்னென்னா எக்ஸாக்டாக பர்டிகுலராக பர்சனாக சொன்னோம்னால் அது வந்து ப்ராப்பர் நவுன் காமன் நவுன்னால் காமனாக சொன்னோம்னா அது காமன் நவுன் பேர் ஸோ அந்த மாதிரி காமன் நவுன் வந்ததுன்னா சிங்குலராக இருந்தால் ஏ போட்டுக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏ கேர்ள் ஏ பேர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் அதுவே வந்து ப்ளூரல் அப்படின்னு வச்சுக்கங்கமே அப்போ அந்த இடத்துல ஆர்டிக்கலே யூஸ் பண்ணாதீங்க புரியுதா ஐ சா பேர்ட்ஸுன்னு தான் போடணுமே தர ஐ சா ஏ பேர்ட்ஸ்னு போடக்கூடாது புரியுதா நெக்ஸ்ட்டு வந்து ஏ அண்ட் ஏன் ஸோ பிகினிங் வித் கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ் கான்சனன்ட் சவுண்ட்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஏதான் போடணும் ஆன் போடக்கூடாது ஏன் ஏஇ ஐஓ யூ வந்திருக்கே அதனால் நான் ஆன் போடலாமே அப்படின்னு நினைக்காதீங்க யூனிவர்சிட்டி அப்படின்ற ப்ரனவுசியேஷன் வந்ததுன்னா ஏ போடுங்க இதே யூக்கு அம்பரலான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அம்பிரலாவில் பார்த்தீங்கன்னா யூ வந்து ஃபஸ்ட் லெட்டராக வருது ஆனால் யூவோட ப்ரொனன்சேஷன் ஆன் சொல்கிறோம் அந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன் வந்ததுன்னா ஆன் போடுங்க யூக்கு யூ அப்படின்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன் வந்ததுன்னா ஏவே போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பிகினிங் வித் வவல் சவுண்டு ஸோ உங்களுக்கு தெரியும் எம் வந்து ஐஓயூவில் வரல ஆனால் இஎம் அப்படின்னு இருக்கும் இதுவே வந்து மணி அப்படின்னா எம்மோட ப்ரொனன்சேஷன் மான் வருது இதில் பார்த்தீங்கன்னா எம்ஏவோட ப்ரொன்சேஷன் ஏ ஏன்னு ஆரம்பிக்குது எம் அப்படின்னு ஆரம்பிக்குது ஏ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது ஸோ அப்படி வந்ததுன்னா ஆண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அதனால் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி எக்கார்ந்து கொண்டோ ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ப்ரொனன்சேஷனை வச்சு ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் டிஸ்கிரிப்டிவ்னா யாரையாவது ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறது அப்ஜெக்டிவ்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஆட்ஸ் அ மீனிங் டு நவுன் அதுதான் அப்ஜெக்டிவ்னு அர்த்தம் சப்போஸ் வந்து பாயின்றது வந்து நவுனுன்னு எடுத்துக்கலாம் காமன் நவுனு அது வந்து எப்படிப்பட்ட பையன் குட் பாய் ஸோ good குட்டுன்ற வேர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது ஸோ தட் இஸ் சே சம்திங் அபவுட் நவுன் அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் அப்ஜெக்டிவ்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு பார்த்துங்க ஏ போடணும் அதுவே வந்து few, லிட்டில் லாட் ஆஃப் அப்படின்னு வந்துதுனா, அதுக்கு முன்னாடியும் ஏ போட பழகிக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து டு இண்டிகேட் எ பர்டிகுலர் பர்சன் ஆஃப் திங் யாராவது நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே சொன்னலையா யாராவது பர்ட்டிகுலராக நம்ம எக்ஸாக்டாக சொன்னோம்னா அந்த மாதிரியான நவுனாக இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீங்கள் வந்து முன்னாடி தி தான் போடணும் நெக்ஸ்ட்டு வந்து தி ஜென்ரலைஸ் குரூப்பு அதாவது வந்து டாக்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் டாக் இஸ் ஏ ஃபேத்ஃபுல் அனிமல் அப்போ டாகுன்னு இஸ் ஏ ஃபேத்ஃபுல் அனிமல் டாக் ஒரே ஒரே ஒரு டாக் தான் இருக்குது டாக்ஸ்ன்னு குறிக்கல அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது டாக் இஸ் ஏ ஃபேத்ஃபுல் அனிமல்னால் என்ன அர்த்தம் அதாவது நாய்கள் வந்து நன்றியுள்ள நாய் நன்றி உள்ளது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த நாய் வந்து ஒரே ஒரு நாயை சொல்ல நாய் இனத்தையே குறிக்குது அந்த மாதிரி ஜென்ரலைஸாக இருந்ததுன்னா தீ முன்னாடி யூஸ் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு தீ மஸ்ட் நாட் ப்ரெசிட் எந்தெந்த இடத்துலலாம் தீ நீங்கள் போடவே கூடாது அப்படின்னு பாருங்கள் காண்டினென்ட் நேமாக தான் ஏஷியா ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி காண்டினென்ட் நேமாக இருந்தாலோ கண்ட்ரியோட நேமாக இருந்தாலோ ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு கேரளா அந்த மாதிரி நேமாக இருந்தாலோ ஸ்ட்ரீட்ஸோட நேமாக இருந்தாலோ லாங்குவேஜோட நேமாக இருந்தாலோ ஸ்போர்ட்ஸோட நேமாக இருந்தாலோ வந்து நீங்கள் மு முன்னாடி வந்து தீலாம் போடாதீங்க எந்தெந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து தீ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் ஓஷனில் பார்த்திங்கன்னா தி இண்டியன் ஓஷன் தி அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரிஸ் வித் united ஸ்டேட்ஸ் என்ன மேம் நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோவில் கண்ட்ரிக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னு சொன்னேன் கண்ட்ரிக்கு முன்னாடி காண்டினென்ட் முன்னாடி போடக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் கண்ட்ரிஸ் வித் united ஸ்டேட்ஸ் ஆர் ireland ஃபார் example islands ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் தி யுனைடெட் கிங்டம்னு நம்ம சொல்லலாம் யுனைட் கிங்டம்னால் என்ன தெரியுமா இங்கிலாந்து ஸ்காட்லாண்ட் அயர்லாண்டு இந்த மூணு நாடும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம் அது மாதிரி ரெண்டு மூணு நாடுங்கள் சேர்ந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நிறைய இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து சொல்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் முன்னாடி நீங்கள் தி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கிரேட் லேக்ஸுக்கு மவுண்ட் தி ஹிமாலயாஸ் மவுண்டன் ரேஞ்சுக்கு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ்க்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு இது எல்லாத்துக்கும் தி யூஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் தல் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இதில் ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு ஆர்டிக்கல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதில் நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ரப்போசேஷன் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நான் உங்களுக்கு ஃபைவ் சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இன்கரெக்ட் எதுன்னு கண்டுபிடிங்க கரெக்டானது எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்